அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக ஒரு விஷயம் எந்த துறையில இருந்தாலும் கூட ஒரு விஷயம் புதுமையாக நடக்கும்போது, ஒரு முயற்சி புதுமையாக தெரியும் போது அதை கொண்டாடுறது நம்ம கடமை. அந்த வகையில் யாத்திசை வந்து ஒரு வித்தியாசமான புதிய முயற்சி, ஒரு தமிழ் திரை கலத்தை வந்து திரும்ப பார்க்க வைத்திருக்கக்கூடிய சமீபத்திய படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக நான் யாத்திசை படத்தை வந்து பார்க்குறேன். பிரம்மாண்டம் அப்படின்னா ஒரு யானையையும் நம்ம பிரம்மாண்டமாக பார்க்கலாம், ஒரு யானை படையையும் பிரம்மாண்டமாக பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாத்திசை வந்து தனியாக நின்று ஜெயிச்ச ஒரு யானை அப்படின்னு நான் யாத்திசை வந்து ஒரு ஒத்த யானை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு யானை கூட்டத்தை காட்டிலும் அந்த ஒத்த யானையா நின்று ஜெயிச்சிருக்கக்கூடிய யாத்திசை திரைப்பட குழு இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்குமே நான் இந்த நேரத்துல வாழ்த்துக்கள் சொல்றேன். பொதுவா சினிமா மேக்கிங் பத்தி நான் பேசுறேன். அது நிறைய பேர் நிறைய வகையில விமர்சனங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சில விமர்சனங்கள்ல வந்து உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாத்திசை எனக்கு பிடிச்சு 100% நான் முழுசா ரசிச்ச படம். இதுல வந்து நிறை குறைகள் அப்படின்னு என்ன கேட்டா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைகள் தான். எனக்கு குறைகளா நான் எதையுமே பார்க்கல. அதனால சில விமர்சனங்களை நான் தவிர்த்துட்டேன், படிக்கவே இல்லை. அது படிச்சுட்டு அது தேவையில்லாம நம்ம மண்டிக்குள்ள ஏத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துல மிக முக்கியமா ஒரு பொதுவாவே ஒரு படம் டிஸ்கஷன் ஆரம்பிச்சாலே ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சுதான் வந்து பட்ஜெட்டே போடுவாங்க. ஆர்டிஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு நகைக்கடையில ஒரு சிலைகள் மாதிரி நகைக்கடை விளம்பரத்துக்கு வர மாதிரி ஆர்டிஸ்டுகள்லாம் வந்து இப்ப ஒரு ஏரோப்ளேன்ல ஹெலிகாப்டர்லாம் போய் விளம்பர யுக்திகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இருக்கிற இந்த இதில் புதிய முகங்களை கையில வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு இதில் சம்பளம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன். நம்ம சினிமா துறையில இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கலாம். இனி அடுத்தடுத்த படங்கள்ல வந்து இயக்குனர் வந்து வெற்றி பெறும்போது கூட இருக்கிற எல்லாரையும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாருங்கிறது நம்ம நம்பிக்கை. அப்படி இந்த திரைப்படத்துல ஒரு 4 வருஷம் ஒன்னா சேர்ந்து அத்தனை பேருமே எந்த ஒரு திரைப்படம் வெற்றி பெறணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தவிர வேற எதையும் மனசுல வைக்காம உழைச்ச அந்த உழைப்பு தான் வந்து இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையறதுக்கு காரணமா இருந்திருக்கிறது. அதுக்காக இந்த 4 வருஷ கால உழைப்பு, அந்த கனவு, இந்த கனவை கொண்டுட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் நிற்கும் போது வந்து ஒரு இயக்குனரோட மனநிலைங்கிறது எப்படி இருக்கும்னு சினிமால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டோன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு புதுசா வந்து ஒரு திரைக்களத்துல நான் வந்து இப்படி ஒரு வரலாற்று படம் பண்ண போறேன்னு சொன்னோடனே சரிப்பா நீ வந்து பண்ணுன்னு யாருமே சொல்லிக்க மாட்டான். அதுவும் வந்து இந்த படம் வந்து முன்னாடி வேற ஒரு திரைப்படமா உருவாக வேண்டிய ஒரு படம். இது வந்து இங்க வந்து நிக்குது அப்படின்னு நான் படிச்ச செய்திகள் வரையாது, நீங்க சொல்லுங்க, உங்களோட இதுல நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா கொண்டாட வேண்டிய, அதாவது எல்லா இடத்துலையும் எல்லா திசைகளிலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமா வந்து நான் பாக்குறேன். அதுக்கப்புறமா வந்து அதிகாரம் அப்படிங்கிறத வந்து மையக்கருவா இயக்குனர் வந்து கையில் எடுத்திருக்காரு. அதிகாரம் மக்களாட்சியா இருந்தாலும் சரி மன்னராட்சியா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தினால பாதிக்கப்படுறது வந்து எளிய மக்கள் தான். ஆனா எப்பவுமே ஒரு மன்னருக்கும் மன்னருக்கும் இடையில நடக்கிற சண்டை, நாட்டப்பை பிடிக்கிறது, சிறை பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையே பார்த்து பார்த்து பழகி போன நமக்கு ஒரு இனக்குழுக்களின் ஒரு தலைவன் வந்து ஒரு மன்னரை எதிர்த்து போராடுறான் அப்படிங்கிறதே வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா எங்கேயோ இங்க பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பெரிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்ன ஒரு தலைவன் இருந்தான், அப்படி ஒரு கம்பாரிசன் நமக்கு வருது இல்லையா. அப்போ
இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த கதைக்களம். இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தை பாண்டியர்களையும் அதே சமயத்தில் இனக்குழு தலைவனையும் வந்து யார் ஹீரோனே நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவரை தூக்கி பிடிக்கிறாரா இல்லை வந்து அவரை தூக்கி பிடிக்கிறாரா, யாருக்கு வந்து இவர் ஃபேவர் பண்றாரு, யார் ஹீரோமா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதிகாரம் வந்து ஒருத்தனை எப்படியெல்லாம் மாத்திட்டே இருக்கு, அதிகாரம் வந்து ஒருத்தனை எப்படியெல்லாம் கொண்டு போய் எந்த அளவுக்கு நீ வந்து பின்னாடி இருந்து முன்னாடி வந்தாலும் சரி, இல்லை நீ வந்து ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரம் உன் கையில வந்துட்டு அது உன்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா கேரக்டர்ஸ்லயும் வச்சிருக்காரு. அதாவது ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆடர் மகளிர் மேல வச்சு அந்த இடத்துல காட்டியிருப்பாரு. அதே சமயத்துல இந்த பள்ளி குழுல வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற திமிர் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஆணாதிக்கம் தான், அதுவும் ஒரு ஆதிக்கம் தான். அப்படி வந்து இந்த ஆதிக்கம் வந்து எல்லா இடத்துலயுமே அந்த அதிகாரத்தை குறியீடு வந்து இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சிருக்காரு. அதிகாரம் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கறக்கு இதுல இருக்கிற அத்தனை கேரக்டரும் ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதத்துல அதை வந்து சொல்லிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிராமணர் ஒரு குறியீடு வச்சுப்பார். எனக்கு இந்த படத்திலேயே எனக்கு மிக மிக பிடித்த ஒரு கேரக்டர், மிக மிக பிடித்த இடம் அவர் வர இடம் தான். அவரை வந்து மூணு தடவை அதிகாரம் உடையவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி கூப்பிடுவாரு. யாரு நம்ம எய்னரோட தலைவன் வந்து நீ யாருன்னு கேட்கும்போது அரசர் அலுவலர்களா இல்லாதப்ப நான் தான் இந்த நாட்டை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்போ வந்து ஒரு மூணு நாலு இடத்துல அதை பதிவு பண்ணுவார் டைரக்டர், அதிகாரம் மிக்கவனே அதிகாரம் உடையவனே அதிகாரம் உடையவனேன்னு. அந்த இடத்துல எல்லாம் சில பேர், அதாவது சில பேரை தான் சொல்றேன் நான், அந்த மாதிரி இருக்கிற சில பேரு எந்த காலத்துல இருந்தாலும் எந்த மன்னர் ஆட்சியில இருந்தாலும் எனக்கு தேவை சக்கரை பொங்கல், எனக்கு தேவை தட்டில காசு, எனக்கு தேவை இச்சைக்கு ஒரு பொண்ணு, இப்படிலாம் வாழ்ந்து நம்ம நாட்டை வழி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழல் தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படி ஒரு அந்த அதிகாரம் மிக்கவனேங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அந்த படத்துலயும். அதே மாதிரி ஒரு ஒரு டெக்னீஷியனும் சொல்லணும், ஒரு ஒரு டெக்னீஷியனும் ஒரு ஒரு விதத்துல உழைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு 4 லட்சம் 5 லட்சம்னு, அதாவது நான் சொல்றது நார்மலான ஒரு படங்கள் பட்ஜெட் போட்டாங்கன்னா ஏற்கனவே ஒர்க் ஷாப் வச்சு ரிஹர்சல் பார்க்காம அந்த படத்தை போய் அப்படியே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க் ஷாப் வச்சு ரிஹர்சல் பார்த்து நீங்க போய் கேமரால நிற்கும் போதே அது டேக் வாங்குச்சுன்னா வைங்க, திருப்பி அது நேரம் இழுக்கும் போது அடுத்த நாள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி அந்த 5 லட்சம் 6 லட்சம் அடிபடும். இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தம் இதுக்கெல்லாம் இடையில எல்லாம் இந்த எல்லா மானுக்கு இடையில தான் ஒரு இயக்குனர் வந்து ஒரு திரைப்படத்தை தர முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு படத்தை, அதாவது எந்த ஒரு குறைவான பொருட்செலவுல வந்து இந்த அளவுக்கு நேர்த்தியா எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க இருக்கிற அத்தனை, அதாவது அந்த படத்துல உழைத்த அத்தனை பேருடைய உழைப்பும் அதுல அடங்கியிருக்கு. அந்த வகையில இந்த படம் வந்து எல்லாராலும் எல்லா திசைகளிலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். இந்த திரைப்பட குழு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.